கணங்களும் கணமூலங்களும். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த டாபிக் வர்க்கங்களும் வர்க்க மூலங்களும். வர்க்கம் அப்படின்னா என்ன? வர்க்கம்னா எந்த ஒரு எண்ணையும் அதே எண்ணால் பெருக்கிறது தான் அந்த எண்ணோட வர்க்கம். ஒன்றின் வர்க்கம் ஒன்று தான், ஒன்றை ஒன்றால் பெருக்கினா ஒன்று தான் கிடைக்கும். இரண்டின் வர்க்கம் நான்கு, ஏன்னா இரண்டை இரண்டால் பெருக்கினா நாலு கிடைக்கும். அதே போல் ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து, ஏன்னா ஐ ஐந்து இருபத்தி ஐந்து. ஸோ இதுதான் வர்க்கம். அப்போ வர்க்க மூலம்னா என்ன? வர்க்க மூலம்னா அதே இந்த வர்க்கத்தோட எதிர்மறை, அதுதான் வர்க்க மூலம். ஸோ ஒன்றோட வர்க்க மூலம் ஒன்று, நான்கோட வர்க்க மூலம் இரண்டு, ஏன்னா நான்கை இரண்டு பெருக்கல் இரண்டுன்னு எழுதலாம். இந்த குறியீடு, அதாவது ஸ்கொயர் ரூட் குறியீடு இருக்குதுல்ல, வர்க்க மூலத்தோட குறியீடுக்குள்ள இருக்கிற எந்த எண்ணையும் இரு எண்களின் பெருக்குத்தொகையாக எழுதணும். எழுதி அதை வெளியே அந்த காமனாக இருக்கிற நம்பரை வெளியே எடுத்தோம்னா அப்படிதான் வர்க்க மூலம். ஒன்பதை ஸ்கொயர் ரூட் ஒன்பதை ஸ்கொயர் ரூட்குள்ள மூன்று பெருக்கல் மூன்றுன்னு எழுதலாம். அப்போ இரண்டு மூன்றுக்கு வெளியே ஒரு மூன்று. அதே மாதிரி முப்பத்தி ஆறை எப்படி எழுதலாம்? ஸோ முப்பத்தி ஆறு, முப்பத்தி ஆறை நம்ம தானா வகுத்தல் போட்டு வகுத்தோன்னா இரண்டால் வகுக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு, திருப்பியும் இரண்டால் போடும்போது ஒன்பது இரண்டு பதினெட்டு, திருப்பி மூன்றால் போடும்போது மும்மூன்று ஒன்பது. அப்போ இந்த முப்பத்தி ஆறை நம்ம எப்படி எழுதலாம்? இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்று அப்படி எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் இந்த சிம்பிள் இருக்குதுல்ல, வர்க்கம் வர்க்க மூலம், இந்த குறிக்குள்ளே எந்த எண்களும் இரண்டு முறை இருக்கும்போது பெருக்குத்தொகையில் அதை வெளியே ஒரு முறையை எழுதணும். அப்போ இரண்டு இரண்டுக்கு ஒரு இரண்டு, இரண்டு மூன்றுக்கு ஒரு மூன்று. இந்த எண்களை எடுத்து எழுதிட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் சிம்பல் போடக்கூடாது. ஸோ மூன்று இரண்டையும் பெருக்குனா ஆறு. அப்போ முப்பத்தி ஆறோட வர்க்க மூலம் ஆறு, இது நமக்கு தெரியும். முப்பத்தி ஆறு அதோட வர்க்க மூலம் ஆறு, ஏன் முப்பத்தி ஆறை ஆறு பெருக்கல் ஆறுன்னு எழுதலாம். ஸோ டானா வகுத்தல் போட்டு இப்போ பார்த்தோன்னாலும் நமக்கு அதே விடை தான் கிடைக்கும். இதுதான் வர்க்கம் வர்க்க மூலம். இப்போ இந்த வாரம் நம்ம கணம் கணமூலம்னு பார்க்க போகிறோம். வர்க்க மூலத்தில் அந்த எண்ணை இரண்டு முறை பெருக்கணும், அடுக்கு இரண்டு போட்டோம். ஆனால் கணமூலத்துக்கு அந்த எண்ணை மூன்று முறை பெருக்கணும். அப்போ அடுக்கு என்ன போடணும்? மூன்று. ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று, அதன் அடுக்கு ஒன்றின் அடுக்கு மூன்று. இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் இரண்டு, அதோட அடுக்கு இரண்டின் அடுக்கு மூன்று. மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்று, அப்போ அதோட அடுக்கு மூன்றின் அடுக்கு மூன்று. நான்கு பெருக்கல் நான்கு பெருக்கல் நான்கு, அதோட குறியீடு நான்கின் அடுக்கு மூன்று. இதுதான் கணம். ஸோ அடுக்கு மூன்று வருது அப்படின்னா அது கணம், அடுக்கு இரண்டு வந்தால் அது வர்க்கம், அடுக்கு மூன்று வர்றது கணம். ஸோ கணங்களோட பண்புகள், மிகச்சில பண்புகள் பார்க்க போகிறோம். மிக எண்களோட கணம் எப்பவும் மிக எண்ணாக தான் இருக்கும். ஏன்? ஆறின் அடுக்கு மூன்று, ஆறு ஒரு மிக எண், மிக எண்ணா பாசிட்டிவ் நம்பர். அப்போது ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு அந்த எண்ணை நம்ம பெருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கிற ஆன்சரும் ஒரு பாசிட்டிவ் நம்பர், அதாவது மிக எண். குறை எண்களோட கணம் குறை எண் தான், ஏன்னா மைனஸ் ஏழுன்றது ஒரு குறை எண். அப்போ அதை மைனஸ் ஏழு பெருக்கல் மைனஸ் ஏழு பெருக்கல் மைனஸ் ஏழு, மூன்று முறை அந்த மைனஸை பெருக்கும்போது நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஒரு இரட்டைப்படை எண்ணோட கணம் எப்பவும் இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டால் எட்டுன்றது ஒரு இரட்டைப்படை எண், இரட்டை எண். அப்போ எட்டு பெருக்கல் எட்டு பெருக்கல் எட்டு, அது ஐநூற்று பன்னிரெண்டு. அப்போ அது ஒரு இரட்டைப்படை எண். ஒற்றைப்படை எண் அப்படின்னா ஒற்றை எண், ஆட் நம்பர். இரட்டைப்படை எண்ணா ஈவன் நம்பர். அப்போ ஒற்றைப்படை எண்ணோட கணம்னா ஒன்பது அடுக்கின் மூன்று, அப்போ ஒன்பது பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஒன்பது, எழுநூற்று இருபத்தி ஒன்பது ஆகும். ஓகேயா? ஸோ இயலன் ஜீரோ ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பதில் முடியுதுன்னா அதோட கணமும் அதே எண்ணில் தான் முடியும். இங்கே எடுத்துக்காட்டு பாருமா, ஒன்பதில் முடிஞ்சிருக்கு.
ஒன்பதின் அடுக்கு மூன்று, அதோட கணம் பாரு, ஒன்பதில் முடிஞ்சிருக்கு. ஆறின் அடுக்கு மூன்று கண்டுபிடிக்கும் போது அதோட கணம் ஆறில் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பத்தின் அடுக்கு மூன்று, அப்போ அது ஜீரோவில் தான் முடிஞ்சிருக்கு. பதினொன்று, இங்கே ஒன்று இருக்குது, ஆன்சரும் ஒன்று. ஓகேயா? அதே மாதிரி ஒரு இயல் எண் இரண்டு அல்லது எட்டில் முடிஞ்சுதுன்னா அதோட கணமும் எப்படி தான் இருக்குமா? எட்டு அல்லது இரண்டில் முடியுமா? மாறி, இரண்டில் முடிஞ்சால் அதோட கணத்தில் எட்டு இருக்கும், எட்டில் முடிஞ்சால் அதோட கணத்தில் ஒற்றை எண் இரண்டாக இருக்கும் ஒன்றுகள் பகுதியில். அதே மாதிரி ஒரு இயல் எண் மூன்று அல்லது ஏழில் முடிஞ்சுதுன்னா அதோட கணம் ஏழு அல்லது மூன்றில் மாறி வரும். இதே மாதிரி ஸோ பதிமூன்று அடுக்கு மூன்று, அப்போது அதோட கணமில் என்ன வரும்? ஏழு வரும். பதினேழு அடுக்கு மூன்று பார்த்தா அதோட கணத்தில் மூன்று வரும். ஒன்றின் கணம் ஒன்று தான், ஏன்னா ஒன்றை மூன்று முறை பெருக்கினாலும் நமக்கு ஒன்று தான் கிடைக்கும். ஒன்றை எத்தனை முறை பெருக்கினாலும் ஒன்று தான் கிடைக்கும். அதனால் ஒன்றின் கணம் ஒன்று. இரண்டின் கணம் வந்து எட்டு. எப்படி? இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் இரண்டு, அப்போ எட்டு. ஓகேயா? அப்போ எட்டோட கன மூலம் இரண்டு. இரண்டை மூன்று முறை பெருக்கினா தான் எட்டு கிடைக்குது நமக்கு. ஸோ எட்டுன்ற கணத்தோட கன மூலம் இரண்டு. அதே மாதிரி இருபத்தி ஏழுன்ற எண்ணோட கன மூலம் மூன்று, ஏன்னா மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்று தான் இருபத்தி ஏழு கிடைக்கும். அதே போல் அறுபத்தி நான்கு அப்படின்ற எண்ணோட கன மூலம் நான்கு, ஏன்னா நான்கை மூன்று முறை பெருக்கினாதான், நான்கு மூன்றால் பெருக்கக்கூடாது, மூன்று முறை நான்கு பெருக்கினாதான் அந்த எண் கிடைக்குது. அதே மாதிரி நூற்றி இருபத்தி ஐந்தோட கன மூலம் ஐந்து. இப்படி எல்லா எண்களுக்கும் பதினாறு வரை உள்ள எண்களுக்கு கன மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் இதை மாதிரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அந்த நான்கு எண்களுக்கும் நீங்கள் கணம் கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ வர்க்கம் வர்க்கம் மூலம் மாதிரி கணம் கணம் மூலமும் மிக எளிதாக நம்மளால் போட முடியும். ஸோ அந்த கண மூலத்தை எப்படி குறிக்கிறோன்னா கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ், கண மூலம். ஓகே, எக்ஸின் கண மூலம் அப்படின்னு குறிக்கிறோம். அதில் எப்படி நம்ம வெறுமனை ரூட் மட்டும் போட்டோமோ, ரூட் மட்டும் இருந்ததுன்னா அது வர்க்கம் மூலம், அந்த ரூட்டுக்கு மேலே ஒரு மூன்று போட்டோம்னா அது கன மூலம். ஓகே, கன மூலத்தை எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணுன்னு குறிக்கிறோம். வர்க்க மூலத்தை எப்படி குறிப்போம்? எக்ஸின் அடுக்கு ஒன்று பை இரண்டு. ஓகே, ஸோ இங்கே சில எண்கள் கன எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒன்றின் கன மூலம் ஒன்று, இருபத்தி ஏழின் கன மூலம் மூன்று, நூற்றி இருபத்தி ஐந்தின் கன மூலம் கியூப் ரூட், இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? கியூப் ரூட் ஆஃப் ஒன், கியூப் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி செவன், கியூப் ரூட் ஆஃப் 125 அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ கியூப் ரூட் ஆஃப் 125 என்னென்னா ஐந்து, ஏன்னா ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்து தான் நமக்கு என்ன கொடுக்கும்? 125 கொடுக்கும். அப்போது கணத்தின் குறியீடு நல்லா குறிச்சிக்கணும், பார்த்துக்கணும். கணத்தின் குறியீடு இது தான், கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். அதை எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூன்று அப்படின்னு கூட நம்ம குறிக்கலாம். ஒரு க்வெஸ்டியன், 400 என்பது முழு கன எண்ணாகுமா? 400ன்ற எண் ஒரு முழு கன எண்ணா பார்த்துடலாமா? அப்போ 400 அப்படின்ற எண்ணை வகுத்தல் முறையில் பார்க்கலாம். ஓகே, அப்போது இரண்டால் வகுக்கும்போது 2 2 4 0 0, திருப்பி இரண்டால் வகுக்கும்போது 1 2 2 0, திருப்பி இரண்டால் வகுக்கும்போது 5 2 10 0, திருப்பி இரண்டால் வகுக்கும்போது 2 2 4 10, அப்போ 5 2 10, 25 முறை 2 50, திருப்பியும் ரெண்டால் வகுக்கும்போது ரெண்டால் வகுக்க முடியாது பார்த்தீங்களா, 25 அது வந்து ஒற்றை எண்க, அதனால் அதை என்ன செய்ய முடியாது நம்மளால், 2ஆல் வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? 5ஆல் வகுக்கலாம். 5ஆல் வகுக்கும்போது 5 5 25, அப்போ 400ன்ற எண்ணை 2 2 2 5 5 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். இப்போ 400ன்ற எண்ணை எப்படி எழுதலாம் நம்ம? 400 2 2 2 5 5 கன எண்ணுனா
க்யூப் ரூட், அதாவது கனமூலம் கண்டுபிடிக்கணும். அப்போ நானூறுக்கு கனமூலம் கண்டுபிடிக்கும் போது இந்த மொத்த எண்களுக்குமே மூன்றால் கனமூலம் பார்க்கணும். வர்க்கமூலத்துக்கு ரூட்டுக்குள்ளே ரெண்டு முறை இருந்ததுன்னா ஒரு முறை அந்த நம்பரை எடுத்து வெளியே எழுதுவோம். ஆனால் கனமூலத்துக்கு ஒரு நம்பரை வெளியே எடுத்து எழுதணும்னா மூன்று முறை இருக்கணும். அப்போ இந்த மூன்று இரண்டுக்கு பதிலாக நம்ம ஒரு முறை இரண்டு போட்டுடலாம். ஆனால் இந்த இரண்டுன்ற எண்ணுக்கும் ஜோடிகள் இல்லை, இன்னும் ரெண்டு ரெண்டு இருந்தால் தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். அதே மாதிரி ஐந்து இரண்டு முறை இருக்குது, இன்னும் ஒரு முறை ஐந்து இருந்தால் தான் வெளியே எடுத்து எழுத முடியும். அப்போ இந்த எண் ஒரு முழு கன எண் கிடையாது. இந்த நானூறுன்ற எண் இப்படி எழுத முடியாத காரணத்தினால ஒரு முழு கன எண் கிடையாது. அப்போ நானூறு என்பது ஒரு முழு கன எண் அல்ல. 27,000 கனமூலத்தை காண்க. இதே மாதிரி 27,000 கனமூலம் அல்லது 27,000 ஒரு கன எண்ணா அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ 27,000, 27 எண் மூன்றால் வகுப்படும். அப்போ 27,000 மூன்றால் வகுப்படும். 9,327,000 திருப்பியும் மூன்றால் போடும்போது 339,000 திருப்பியும் மூன்றால் போடும்போது 1,33,000 1,000 வந்துருச்சுது. ஐந்தாம் வாய்ப்பாடால் போடலாம், ஜீரோவில் முடிஞ்சிருக்குல்ல. அப்போது 2,5,10,00 திருப்பி ஐந்தால் போடும்போது 4,5,20,00 திருப்பியும் ஐந்தால் போடும்போது 8,5,40 8 வந்துருச்சுது. நம்ம 8 வந்த பிறகு நம்ம என்ன செய்யலாம், 2 போடலாம். 4,2,8 திருப்பி 2 போடும்போது 2. அப்போ இந்த 27,000 எண்ணை 3 × 3 × 3 × 5 × 5 × 5 2 × 2 × 2 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். அப்போ 27,000 எப்படி எழுதியிருக்காங்க பாருமா, 2 × 2 × 2 நம்ம போட்ட எல்லா நம்பரும் வச்சு. அப்போ இந்த 27,000 கனமூலம் எடுத்த போது அதே மாதிரி இங்கேயும் கனமூலம் எடுத்தால் 3 × 2 = 2 இந்த 3 × 3 = 1 இந்த 3 × 5 = 1 மொத்தமாக எல்லா நம்பரையும் வெளியே எடுத்துட்டோம். அப்போ இது ஒரு முழு கன எண், எந்த நம்பரும் மீதி இல்லை. போன கணக்கில் நம்ம பார்த்த மாதிரி எந்த எண்ணுமே மீதி இல்லை. அப்போ 2 × 3 × 5 3 × 2 = 6 6 × 5 = 30 அப்போ 30 தான் அதோட கனமூலம். அதே போல் 27,000 அப்படின்றது ஒரு முழு கன எண் ஆகும். இப்போ இன்னொரு எண் கொடுத்துருக்காங்க, கனமூலம் அதாவது க்யூப் ரூட் ஆஃப் 1728 வகுத்தல் 729. இதே மாதிரி தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். 1728 தனியாகவும் 729 தனியாகவும் கனமூலம் போடணும். டானா வகுத்தல் போட்டு அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதோட ஆன்சர் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி புரியும். 1728 1728 2 போட்டோன்னா 8×2 = 16 மீதி 1 = 12 6×2 = 12 4×2 = 8 திருப்பியும் 2 போடும்போது 4×2 = 8 3×2 = 6 2×2 = 4 திருப்பியும் 2 போட்டால் 2×2 = 4 1×2 = 2 6×2 = 12 திருப்பியும் 2 போட்டோன்னா 1×2 = 0 8×2 = 16 திருப்பியும் 2 போட்டால் 5×2 = 10 4×2 = 8 திருப்பியும் 2 வாய்ப்பாடால் வகுக்கும்போது 2×2 = 4 7×2 = 14 அப்போ 27 நம்ம அதே மாதிரி பண்ணும்போது 3 பண்ணலாம், 2 வாய்ப்பாடால் பண்ண முடியாது. அப்போ 9×3 = 27 திருப்பியும் 3×3 = 9 மிஸ்ஸுக்கு இடம் இல்லாததுனால பாதி மடித்து பண்ணுறேன், நீங்கள் மொத்தமாக பண்ணணும். அப்போது 1728 வகுத்திகள் எழுதும்போது 2 × 2 × 2 × 2 × 2 × 2
பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்று இந்த மாதிரி எழுதலாம். அப்போ 1728 கியூப் ரூட் போட்டப்போ இந்த எண்களுக்கும் கியூப் ரூட் போடுறோம். 3 2 1 2 இந்த 3 2 2 பெருக்கல் இந்த 3 3 ஈக்குவல் டு 2 2 3 2 2 4 4 3 12. அப்போது 1728 இந்த எண்ணோட கணம் மூலம் 12, அதை தான் அவங்க இங்கே போட்டிருக்காங்க. 1728 கணம் மூலம் 12 டைரெக்டாக போட்டிருக்காங்க, அவங்க வேறு மெத்தடில் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 12. அதே மாதிரி 729 மூன்றால் வகுப்படும், மூன்றாம் வாய்ப்பாடு வச்சு போட்டேன்னா உனக்கு கிடைக்கும். 729 போட்டால் அதுவும் 9, அதோட கணம் மூலம் 9, செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ 12 3 வெட்டு கொடுக்கும்போது 3 9 4 3 12, அதுதான் 4/3 சுருக்கிட்டாங்க. ஓகே, ஸோ 4/3 அதை கலப்பு பின்ன மாற்றினப்போ 1 1/3 அப்படின்றது தான் இந்த கணமூலத்தோட மதிப்பு.